இது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரே பம்ப் அத அப்படினா இது வந்து மூமென்ட்க்கு ஒரு மோட்டார் இருக்கு இது மாதிரி பேக்வர்ட் ஒரு பக்கம் மோட்டார் ஃபார்வர்ட் இருக்கு ஃபார்வர்ட் பேக்வர்ட் இப்போ இந்த டைம் வேணும்னா ஸ்ப்ரே பண்ணா இது மாதிரி ஸ்ப்ரே ஆகும் ஓடு போடு ஒரு பம்பு இது வந்து பம்பு 12 வோல்ட் 40 வாட்ஸு 3000 வாட்ஸ் ரோட்டரி வேக்கம் பம்பு அந்த பம்பு தான் வந்து இந்த ஸ்ப்ரே ஆகும் இது ரெண்டு ஸ்ப்ரே ஆகும் ப்ராஸில் ஸ்ப்ரே ஆகுது அந்த ஸ்ப்ரே ஆசைக்கு ஒரு சுவிட்ச் 10 ஆம்ஸ் தான் ஆனால் சுவிட்ச் இது வந்து ஃபார்வர்ட் ரோஸ் இந்த டிசி மோட்டர் இருக்கியா 12 வோல்ட் 90 வாட்ஸு 60 ஆர்பிஎம் டிசி மோட்டர் பர்மனன்ட் மேக்னட் டிசி மோட்டர் டார்க் இருக்கும் இந்த வெயிட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டார்க் இருக்கும் இது வந்து ஸ்பர்கின் மெக்கானிக்ஸ் ஒன்லி ஸ்டிக் இது பேரிங் 6 to 0 to பால் பேரிங் வீடு வந்து 8 இன்ச் டயாமீட்டர் ஃப்ரண்ட்ல வந்து 3 இன்ச் டயாமீட்டர் 9000 வாரம் ஃப்ரேம் எல்லாம் வந்து ஒரு மைல் ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரே பண்ணுறோம் மோட்டரைஸ்டு ஆப்ரேஷன் அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரே பண்ணுறோம் இதான் வந்து இவருடைய கான்செப்ட் ஸ்ப்ரே ஆகிட்டே போகும் ஓகேவா டவுட் இருக்கா இந்த ஃப்ரேம்லாம் மழை சீஸ் எம்எஸ்ல ஒரு ஃப்ரேம் பத்தாம் சார் ஒரு 24 ரெண்டு ரெண்டுக்கு ஒன்று 1000 ஒரு 2 அடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குது அதில் ஒரு 2 லிட்டர் டேங்க் 2 லிட்டர் நைலான் டேங்க்கு இது வாட்டர் டேங்க் இது ஸ்ப்ரே ஆகுது இது சுவிட்சு அது டிசி வந்து பேட்ரி 12 வோல்ட் 7 AH லெட் ஆசிட் ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குதுலையா இல்லையா எடுக்கிறோம் எடுக்கிறோம் அது வந்து ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் புது பேட்டரி தான் இதை வச்சு நீங்கள் ஒரு 1 ஹவர் ரன் பண்ணலாம் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிடுங்க ரீசார்ஜ் பண்ணுறது பேட்டரி கடையில் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ரீசார்ஜபிள் பேட்டரி 12 வோல்ட்டு 7 AH ஹெட் ஆசிட் ரீசார்ஜபிள் பேட்டரி புது பேட்டரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு எக்ஸைட் பேட்டரி வாரண்டி பேட்டரி தான் கொடுத்துருக்கு சரியா அதே